கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்கள் உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்கு மறுக்கப்படுவதும் கொரோனா நோயாளிகளை கலங்கப்படுத்தும் செயல்களும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தவறான எண்ணங்களை முறியடிப்பதுதான் இப்போதைக்கு அவசியம் என்றும், இதுபோன்ற நடைமுறைகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய சூழலில் அனைவருமே கண்ணுக்கு தெரியாத கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது என்றும், இதன் காரணமாக தேவையற்ற அனுமானங்களை தவிர்த்து நல்லடக்கம் செய்ய உள்ளூர் மக்களை வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.